உருமாறிய கொரோனா தொற்றை கண்டறிய மரபணு பகுப்பாய்வு கூடம் சென்னையில் தொடங்கப்பட்டிருப்பதன் மூலம் பரிசோதனை முடிவுகள் 4 மணி நேரத்தில் இருந்து 5 மணி நேரத்திற்குள் தெரியவரும் என்று மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடு முழுவதும் இதுபோன்று 23 இடங்களில் பகுப்பாய்வு மையங்கள் இருப்பதாகவும், இதற்கு முன்பு உருமாறிய கொரோனா தொற்றை கண்டறிய மாதிரிகள் பெங்களூருவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு முடிவுகள் காலதாமதமாக கிடைத்து வந்ததைத் தொடர்ந்து இந்த வசதி தமிழகத்தில் தற்போது ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 4 கோடி ரூபாய் மதிப்பில் இன்று தொடங்கப்பட்டுள்ள இந்த மையத்தில் பணியாற்ற பெங்களூருவில் பயிற்சி பெற்ற 5 தொழில்நுட்ப வல்லுநர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளதையும் அமைச்சர் குறிப்பிட்டார். கொரோனாவால் உயிரிழந்த பெற்றோரின் குழந்தைகளுக்கு அரசு உதவியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள அமைச்சர், வாரிசுதாரர்களுக்கு அரசு வேலைகளில் முன்னுரிமை அளிக்க பரிசீலித்து வருவதாக குறிப்பிட்டார். நீட் தேர்வு காரணமாக மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்வதை தடுக்க அவர்களுக்கு மாவட்ட வாரியாக ஆலோசனை வழங்க அரசு நடவடிக்கை எடுத்திருப்பதாக அவர் கூறினார். நீட் தேர்வு தொடர்பாக பொதுமக்களின் கருத்துக்கள், தலைமைச் செயலர் தலைமையில் அடங்கிய அரசு துறை செயலாளர்களின் கருத்துக்கள் மற்றும் நீட் தேர்வு முறையால் சமூகத்தில் பின்தங்கிய மாணவர்கள் பாதிக்கப்பட்டது குறித்து ஓய்வு பெற்ற நிதியரசர் ஏ கே ராஜன் அளித்த அறிக்கையின் அடிப்படையில் ஆய்வு செய்து நீட் தேர்வை நீக்கக்கோரி தமிழக சட்டமன்றத்தில் நேற்று தீர்மானம் நிறைவேற்றி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். கடந்த 12ஆம் தேதியைப் போன்று வரும் 17ஆம் தேதி மெகா தடுப்பூசி முகாம் தமிழகம் முழுவதும் நடைபெறவுள்ளதாகவும் அவர் தெரிவித்தாா்.